பழங்குடியின கைவினைப் பொருட்களின் தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மகோத்சவ பெருவிழா புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்றிலிருந்து இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பழங்குடியினரின் கலாச்சாரம், கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள், வர்த்தகம் மற்றும் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆதி மகோத்சவ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட பழங்குடியின கலைஞர்கள் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். இந்த விழாவில் பழங்குடியினரின் கைவினைப் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின தலைவருமான பிர்சா முண்டாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டார். அப்போது அசாம், அருணாச்சலம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின கலைஞர்கள் கண்காட்சி அரங்கில் தங்களது கைவினைப் பொருட்கள் குறித்து பிரதமரிடம் விளக்கம் அளித்தனர். இந்த திருவிழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய பழங்குடியின சமூகத்தினரால் தயாரிக்கப்படும் பாரம்பரிய பொருட்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் மூங்கில் பொருட்கள் உற்பத்தி துறை மிகப்பெரிய துறையாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளாக ஆதி மகோத்சவ் போன்ற விழாக்களின் மூலம் பழங்குடியினரின் பெருமைகளும் சிறப்புகளும் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஆக்டிவிட்டி பர்னே சே பர்யட்டன் ஓர் ஆய் கே அவசர் பி பட் ரஹே ஹே தேஷ் கே ஹஜாரோ காவ் ஜோ கபி வாம்பந்தி உக்ரவாத் சே பிரபாவித் தே உனே அப் 4G கனெக்டிவிட்டி சே ஜோடா ஜா ரஹா ஹே யானி जो युवा अलग थलग होने के कारण अलगाववाद के जाल में फंस जाते थे वो अब इंटरनेट और इंफ्रा के जरिए मुख्य धारा से कनेक्ट हो रहे हैं. ये सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास, इसकी वो मुख्य धारा है. இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, பழங்குடியின மக்கள் வசிக்கும் 1,17,000 கிராமங்கள் பிரதமரின் சாகர் சே சம்ரித்தி திட்டத்தின் மூலம் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். ராஷ்டிரிய புரஸ்கார் சே சம்மானித் ராமேஸ்வர் முண்டா ஜி ஜோ தாட பத்ர பர் பகவான் கிருஷ்ண கே ஜன்ம சே லேகர் द्वारकाधीश की यात्रा का वृत्तांत पटचित्र के माध्यम से वर्णित किया है. भारत की संस्कृति में ताड़ पत्र और भोजपत्र में जो वैदिक काल की ऋचाएं हैं उसको लिख करके लोग जीवन में अलंकार करते हैं, उसी तरीके से ताड़ पत्र में चित्र बनाकर अपने पूरे ऐतिहासिक, धार्मिक, आध्यात्मिक चिंतन को प्रस्तुत करते हैं.